வணக்கம் தென்காசி தொகுதியில் பெரிய ட்விஸ்ட் வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தென்காசி தொகுதியில் போட்டியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக டிக்கடித்த அரசு மருத்துவர் ராணி அவர்கள் யார் தெரியுமா இதை பத்தியின மொழி வர்த்தளை பார்க்கலாம் தென்காசி மக்களவை தொகுதி வேட்பாளராக யாரும் எதிர்பார்க்காத வகையில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த அரசு மருத்துவ ராணி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த அறிவிப்பு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இன்னும் குறுகிய காலமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் இதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக போட்டியிடும் வேட்பாளர்கள் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு வைத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு முக்கிய புள்ளிகளையே ஓரம் கட்டிவிட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் தென்காசி தொகுதியிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வேட்பாளர் தேர்வு திமுகவினர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தென்காசி கொடையநல்லூர் வாசுதேவநல்லூர் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய ஆறு சட்டப்பேரவைத் தொகுதிகளை உள்ளடக்கிய தென்காசி மக்களவைத் தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட திமுக முதல் முறையாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது அந்த வகையில் இந்த முறை அந்த தொகுதியில் போட்டியிட திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் காய் நகர்த்தினர் அதன்படி விருதுநகர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் தற்போதைய எம்பியுமான தனுஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ முத்துச்செல்வி முன்னாள் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துறை உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த வேட்பாளர் பட்டியலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த அரசு மருத்துவர் ராணி அவர்கள் தென்காசி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பு திமுக நிர்வாகிகளிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மருத்துவர் ராணி அவர்களது கணவர் ஸ்ரீகுமார் அவர்கள் தென்காசி வடக்கு மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ஆறு பேரில் ஒருவராக உள்ளார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களது ஆதரவில் ராணி அவர்கள் தென்காசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் மூலம் கனிமொழி அவர்கள் தென் மாவட்டத்தில் முக்கிய அதிகார மையமாக வளர்ந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது முன்னதாக வேட்பாளர்கள் பட்டியலில் சீனியர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதன்படி இம்முறை மூன்று பெண் வேட்பாளர்களுக்கு திமுக சார்பில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதில் கடந்த முறை போட்டியிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென் தொகுதியிலும் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் அந்த வரிசையில் புதிய மற்றும் மூன்றாவது பெண் வேட்பாளராக தென்காசி தொகுதியில் மருத்துவர் ராணி அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார் தென்காசி தொகுதியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு மருத்துவர் ராணி அவர்களுக்கு சீட்டு வழங்கியிருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க